முன்பாக ரப்புல் ஆலமீன் எமக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் இறக்கிய புத்தகம் குர்ஆன் நன்மைகளை சம்பாதிப்பதற்காக இரவிலே வாக்கியா அல்லது சூரத்துல் யாசின் அல்லது சூரத்துல் பக்ரா சூரத்துல் முல்க் இதுவெல்லாம் நன்மைகளை சம்பாதிப்பதற்காக மட்டும் அல்லாஹ் இறக்கிய சூராக்களா சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ் நன்மை இறக்குவதற்கு மட்டும் இறக்கிய சூராக்களா லா இலாஹா இல்லல்லாஹ் தங்களுடைய மனதை சுட்டி காட்டுங்கள் என்னுடைய வாழ்க்கையில் குர்ஆன் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த அமல்களில் இந்த செயல்களில் இந்த குடும்ப வாழ்க்கையில் இந்த உறவுகளில் இந்த வழிமுறையில் என் வாழ்க்கையில் குர்ஆன் இருக்கிறது இந்த வசனம் என் வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது இந்த ஆயா என் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறது இந்த குர்ஆனுடைய வசனத்தை நான் விரும்புகிறேன் இந்த குர்ஆனுடைய வசனம் மக்களிடத்தில் எடுத்து வைக்கப்படுவதை நான் நாடுகிறேன் இந்த குர்ஆனுடைய வசனத்துடைய விளக்கத்தை தேடி நான் பயணிக்கிறேன் எங்கே அந்த சமூகம் எங்கே அந்த கூட்டம் குர்ஆனோடு தன்னுடைய வாழ்க்கையை தொடர்பு படுத்தியவர்கள் அல்லாஹ் கேட்கிறான் இன்னும் நேரம் வரவில்லையா அல்லாஹ்வுடைய வசனங்களால் உங்களுடைய உள்ளங்கள் அஞ்சு நடுங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் மூமின்கள் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் அஞ்சு நடுங்குவார்கள் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் ஈமான் அவர்களுடைய உள்ளத்தில் அதிகரிக்கும் குர்ஆனை கையில் எடுங்கள் மூமின்களே எப்போது நம்முடைய வாழ்க்கை குர்ஆனை விட்டு தூரமாகிறதோ அப்போது அல்லாஹ்வை விட்டு தூரமாகிறோம் குர்ஆனை அல்லாஹ்விடத்திலிருந்து பிரித்து பார்க்கக்கூடிய படைப்பா குர்ஆன் குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் ஒன்று குர்ஆன் அந்த குர்ஆனை விட்டு தூரமாவான் அல்லாஹை விட்டு தூரமாவான் ரமதான் மாதம் அல்லாத மாதங்களிலும் குர்ஆனோடு தொடர்பில் இருப்பவர்கள் தான் உள்ளச்சத்தோடு உண்மையோடு உண்மை நிலையோடு ரமதானுடைய மாதத்திலும் குர்ஆனோடு தொடர்பிலே இருப்பார்கள் இல்லை என்றால் இவர்கள் ரமதானில் வேஷம் போடுகிறார்கள் ரமதானில் இவர்களுடைய முகம் இவர்களுடைய தோற்றம் மாறுகிறது எம்மிலே பலர் இருக்கிறார்கள் இவர்கள் அல்லாஹுவை வணங்குபவர்கள் இவர்கள் அல்லாஹுவை வணங்குபவர்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் ரமதானை வணங்குபவர்கள் இபாதுர் ரமதான் இபாதுர் ரஹ்மான் ரஹ்மானை வணங்குபவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை எல்லா மாதங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் ரமதான் வந்தால் அதிகரிக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் இபாதுர் ரமதான் ரமதானை வணங்குபவர்கள் ரமதான் மாதம் வந்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் தொடங்கும் வித்தியாசம் புரிகிறதா இபாதுர் ரஹ்மான் முழு வாழ்க்கையும் தொழுகைதான் முழு வாழ்க்கையும் ஜகாத்து தான் முழு வாழ்க்கையும் ஹஜ்ஜுடைய கிரியைகள் தான் முழு வாழ்க்கையில் அல்லாஹ் அவனுக்கு கடமையாக்கியதை கடமையாக்கிய நேரத்தில் சரியான முறையில் எந்த காரணம் இருந்தாலும் இல்லை என்றாலும் நிறைவேற்றுவான் ரமதானை வணங்குபவன் ரமதானுடைய மாதம் வந்தால் தொழுவான் ரமதானை வணங்குபவர்களை ரமதானுடைய மாதத்தில் மட்டும்தான் பள்ளியில் பார்க்க முடியும் ரமதானை வணங்குபவர்கள் ரமதானுடைய மாதத்தில் மட்டும்தான் குர்ஆனை அதிகமாக ஓதுபவர்களாக பார்க்க முடியும் ரமதானை வணங்குபவர்களுடைய வாழ்க்கையில் தான் ரமதானில் மட்டும்தான் இரவு வணக்க வழிபாடுகள் இருக்கும் இவர்கள் ரமதானுக்காக செய்கிறார்கள் அல்லாஹ்விற்காக அல்ல ரமதானிலே இருக்கக்கூடிய கிரியைகளுக்காக செய்கிறார்கள் தன்னை படைத்த இறைவனை நேசத்தோடும் பாசத்தோடும் அணுக வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்ல குர்ஆன் அவனுடைய வாழ்வை மாற்றுவதற்காக அல்லாஹ் இறக்கிய புத்தகம் இந்த குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்துங்கள் அப்போதுதான் இந்த ரமதான் என்னுடைய உள்ளத்தில் நெருக்கமாகும் குர்ஆனை ரமதானிடம் இருந்து பிரித்து பார்க்க முடியாது ரமதானும் குர்ஆனும் ஒரு சேர்ந்த ஒரே கயிற்றிலே இருக்கக்கூடிய இரண்டு மூளைகள் குர்ஆன் ரமதானுடைய மாதத்தில் தான் இறக்கப்பட்ட மாதத்தில் தான் ரமதான் இருக்கிறது அவ்வளவுதான் கண்ணியத்துக்குரியவர்களை குர்ஆனின் கையில் எடுங்கள் நான்காவது அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இஸ்திக்ஃபாரை செய்யுங்கள் இஸ்திக்ஃபார் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று உங்களுடைய வாழ்க்கையுடைய அபிவிருத்திகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் நான் 100 முறை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுகிறேன் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை எமக்கு தருவானாக அடுத்தது அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் திக்ர் திக்ர் என்னுடைய வாழ்க்கையை விட்டு தூரமான ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையின் அமல்களை விட்டு தூரமான ஒரு காரியம் ஏன் இவன் வாழ்க்கையில் நேரமே கிடையாது அல்லாஹுவை திக்ர் செய்வதற்கெல்லாம் வாழ்க்கையில் நேரம் இருந்தால் தானே நான் அவ்வளவு பிஸியாக இருக்கிறேன் அல்லாஹுவை திக்ர் செய்வதற்கெல்லாம் நேரம் கிடையாது லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உங்களுக்கு நன்மைகளை அறிவித்து தரட்டுமா அது எப்படி உங்களுடைய அரசனிடத்திலே உங்களை பொருந்த வைக்கும் உங்களுடைய ரப்பிடத்திலே அந்தஸ்துகளை உயர்த்தும்
தங்கம் வெள்ளிகளை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதை விடவும், எதிரிகள் உங்களை வெட்டுவதை விடவும், நீங்கள் எதிரிகளை வெட்டுவதை விடவும், ஜிஹாதை விடவும் சிறந்த ஒரு அமலை அறிவித்து தரட்டுமா? இவைகளை விடவெல்லாம் பெரிய அமலா அது என்ன? அல்லாஹ்வுடைய தூதரே, திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள்.